கம்பல் பண்ணாங்க சத்தியம் பண்ண, அது அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு. அந்த சத்தியம் அவங்கள தான் கட்டுப்படுத்துமே தவிர என்ன இல்லை. சரி அப்படியே வச்சுப்போம். அவளோட போன்ல கூட பேசக்கூடாதுன்னு சத்தியம் பண்ற அளவுக்கு அவ என்னடி பண்ணிட்டா? கொலையா பண்ணா? ஏய், அவ பண்ணதெல்லாம் இருடி, என்ன கொஞ்சம் பேச விடு. அம்மாவை கஷ்டப்படுத்த வேண்டாமேன்னு பேருக்கு தான் சத்தியம் பண்ண. மற்றபடி துளசியை எந்த காலத்திலையும் யாருக்காகவும் என்னால வெறுத்து ஒதுக்க முடியாதுடி. ஏன்னா அவ அவ்வளவு நல்லவ, உன்னை என்னைய விட ரொம்ப நல்லவ. அவளை நல்லவன்னு சொல்லாத, கேட்கவே எரிச்சலா இருக்கு. அவளோட சுயநலத்துக்காக கூட பழகின ஃப்ரெண்டுக்கே துரோகம் பண்ணவ உனக்கு நல்லவளா? யாரு யாருக்கடி துரோகம் பண்ணாங்க? நம்ம ரெண்டு பேர் விஷயத்துல அவ துரோகம் பண்ணிட்டதான் நினைக்கிறதே தப்பு. உயிரே போனாலும் உனக்கும் எனக்கும் அவ துரோகம் நினைக்கவே மாட்டா. அவ யாரு எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியாது. நமக்கு நல்லது தவிர வேற எதையும் அவளால யோசிக்க முடியாது, யோசிக்கவும் தெரியாது. எதிரியா இருந்தாலும் நல்லா இருக்கணும் தண்ணி நினைப்பா. அப்படிப்பட்டவ உனக்கு துரோகம் நினைச்சாளா? உண்மை சொன்னா அவ உனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கா, நீதான் அதை புரிஞ்சுக்கல. இங்க பாரு, நீ என்னதான் அவளை பத்தி பெருமையா பேசினாலும் என்னால அதை ஏத்துக்க முடியாது. நில்லடி, முதல்ல நல்ல விஷயத்த கேளு, நல்ல விஷயத்த பாரு, அப்பதான் நல்லவங்க யாருன்னு புரியும். கோபத்துல முட்டாள்தனமா ஒரு முடிவை பண்ணிட்டு அதுதான் சரின்னு சாதிக்காத. பேரை கேட்டாலே கோவப்படுற அளவுக்கு அவ உனக்கு என்னடி பண்ணிட்டா? ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்துச்சுன்னு நல்லா யோசிச்சு பாரு. அவ தம்பியை விட, அவ சித்திய விட உன் விஷயத்துலதான் ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டா. நீ மோகனை லவ் பண்றன்னு தெரிஞ்சதுமே அவ ரொம்ப பயந்தா. எதுக்காக? அவ சித்திக்கிட்ட மாட்டிக்கிட்டு நீ அவஸ்தப்படக்கூடாதுன்றதுக்காக தான். அதையும் மீறி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அதை அவளை கேட்டா பண்ணீங்க. நீங்க ரெண்டு பேரும் எடுத்த முடிவு தானே? அதுக்கப்புறம் உன் மாமியார் உன்கிட்ட பிரச்சனை பண்ணப்பெல்லாம் துளசி உனக்கு தானே சப்போர்ட்டா இருந்தா? சித்திய காப்பாத்துறதுக்காக உனக்கு துரோகம் நினைக்கிறவளா இருந்தா இது அப்பவே பண்ணிருக்க மாட்டாளா? உனக்கு எதிராக என்ன வேணா பண்ணிருக்கலாமே, சித்தியோட சேர்ந்துட்டு உன்னை நோக்கடிச்சிருக்கலாமே. ஆனா அவ அப்படி பண்ணலையே. மோகன் அவ அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு உன்னை படுத்தி எடுத்தப்போ அவ உனக்காக தானே கவலைப்பட்டா? என் தம்பிங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படுறீங்கன்னு எத்தனை நாள் புலம்பிருப்பா? என்னை மன்னிச்சிருங்கன்னு எத்தனை நாள் கண்ணீர் விட்டுருப்பா? அதெல்லாம் நடிப்பு நாடி சொல்ற. அவ ஒண்ணு மத்தவங்களை மாதிரி தள்ளி நின்னு வேடிக்கை பாக்குறவ இல்லடி. பேர் கெட்டாலும் பரவாயில்லன்னு ஒவ்வொரு பிரச்சனையிலயும் அவ நமக்கு ஆதரவா தான் பேசிருக்கா. எங்க இது வரைக்கும் அவ அந்த மாதிரி பண்ணதில்லைன்னு சொல்லி பாப்போம். நம்மளோட தலைவிதி புருஷனை பிரிஞ்சிட்டோம். அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அவ என்னடி சொன்னா? என் ஃப்ரெண்ட்ஸை நிம்மதியா விடுங்க, தொந்தரவு பண்ணாதீங்க, அவங்க வாழ்க்கைய அவங்களே பாத்துக்கிட்டோன்னு அட்வைஸ் பண்ணி தானே அனுப்புனா? மோகனியும் பிரபாகரையும் தம்பிங்களா நினைச்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாளா? கூட பிறந்த தம்பியாவே இருந்தாலும் அவ ஃப்ரெண்ட்ஸுக்கு தாண்டி சப்போர்ட் பண்ணா? அப்படிப்பட்டவளை பார்த்து ஃப்ரெண்ட்ஸுக்கே துரோகம் நினைக்கிற சுயநலவாதின்னு எது வச்சுடி சொல்ற? அவ சித்திக்கும் மோகனுக்கும் ஜாமீன் கிடைக்க ஏற்பாடு பண்ணிட்டா, அதுக்காக தானே அவன் மேல இவ்வளவு வெறுப்பா இருக்க? ஜாமீன்ல எடுக்க ஏற்பாடு பண்ணது அவங்களுக்காக இல்லடி, உன்னோட நல்லதுக்காக. நீ நல்லா வாழணுங்கிற எண்ணத்துலதான் அவ அப்படி பண்ணிருக்கா. அத கூட புரிஞ்சுக்காம அவளை போய் சுயநலவாதிங்கிற. மோகனும் உன் மாமியாரும் உன்னை கொல்லன்னு நினைக்கல, போலீஸ வச்சு மிரட்டதான் நினைச்சிருக்காங்க. நீ சாகுற நிலைமைக்கு போனதுனால அவங்க பயந்து போயிட்டாங்க. மனசு மாதிரி அவங்க மனப்பூர்வமா திருந்திட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களை வெளியெடுக்கவே ஏற்பாடு பண்ணிருக்கா. அது கூட நீ மோகனோட சேர்ந்து வாழ்வேங்கிற நம்பிக்கையில தான். அந்த நல்ல மனசு கூட நீ புரிஞ்சுக்கலையே. உன் மாமியாரும் மோகனும் உண்மையாவே இப்ப திருந்திட்டாங்க. தண்டனை அனுபவிச்சாலும் பரவாயில்ல, ஆனா நீ எங்களை ஏத்துக்கிட்டா போதும்னு இங்க வந்து கெஞ்சினது போல இல்லடி நிஜம். அவங்க மேல இருக்கிற கோவத்துலதான் உன்னால அவங்களை நம்ப முடியாம போயிடுச்சு. அந்த கோவத்துலதான் துளசி நீ வெறுத்து ஒதுக்குற, சாபம் கொடுத்த, பழசு எதையும் யோசிச்சு பார்க்காம அவளை கண்டபடி திட்டின. ஆனா துளசி பதிலுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை உன்ன பேசிருப்பாளா? என்னை ஏன் மன்னிக்க மாட்டேங்கிறான்னு அந்த வேதனை சொல்லிதானே புலம்பிட்டு இருந்தா? நீ கோவப்படுறத நியாயம், அவகிட்ட பேசாம இருக்கிறத நியாயம்னு உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை கூட அவ புரிஞ்சுக்கிட்டா. ஆனா ஒரு நிமிஷமாவது துளசி ஏன் இப்படி பண்ணான்னு நிதானமா நீ யோசிச்சு பாத்திருப்பியா?
அப்படி யோசிச்சிருந்தா அவ பக்கம் இருக்கிற நியாயம் உனக்கு புரிஞ்சிருக்குமே. ஆனா நீதான் அப்படி யோசிக்கவே இல்லையே. பிறந்த வீடுதான் முக்கியம்னு நினைச்சிருந்தா தமிழ்சேர் மூலமா உன்னை காப்பாத்திருக்கவே மாட்டா. அப்பவே உன்னை சாக விட்டுருப்பா. உன்னை கஷ்டப்பட்டு காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து உன்னை நடமாட விட்டுருக்காளே, இதெல்லாம் எதுக்காக? ஃப்ரெண்டுக்காகடி, உனக்காக. சரி, என் விஷயத்தையும் எடுத்துக்கோ. எனக்கே அவ துரோகம் பண்ணிட்டு இருந்தே என்ன அவ கூட பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க? அவ எனக்கு துரோகம் நினைக்கலடி. தமிழ் சார் மூலமா என்னை காப்பாத்தணும்னு எவ்வளவோ போராடி இருக்கா, அது எனக்கு தான் தெரியும். தமிழ் சார் வார்த்தையை நம்பி நானே உண்மையை மறைக்கிறப்போ கட்டின பொண்டாட்டி அவ மறைக்க மாட்டாளா? தீபாவை வெளியே கொண்டு வர அவர் கண்டிப்பா ஏதாவது முயற்சி செய்வாரு. நாம அவசரப்பட்டு அதை கெடுத்துட கூடாதுன்னா அவ அவ்வளவு பொறுமையா இருந்திருக்கா. நீயும் நானும் அவ நிலைமையில இருந்திருந்தாலும் அதை தாண்டி பண்ணிருப்போம். பழி போடுற இடத்துல நீங்க இருக்கிறதுனால அதை ஈஸியா செஞ்சிட்டீங்க. ஆனா அவ நிலைமையில நீ இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பனு யோசிச்சு பாரு. புருஷன் சொன்ன வார்த்தையை நம்பிக்கிட்டுதான் நீ உட்கார்ந்துருப்ப. நெருக்கடியான சூழ்நிலையில அவ அமைதியா இருந்ததுல தப்பே இல்லடி. தமிழ் சார பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். சொன்ன வார்த்தைய காப்பாத்துவாரே தவிர யாரையுமே ஏமாத்த மாட்டாரு. ஆனா வேதனை என்ன தெரியுமா? தமிழ் சார் இப்ப எங்க இருக்காரு, என்ன சூழ்நிலையில இருக்காருன்னு இது வரைக்கும் துளசிக்கே தெரியாதுடி. அவர் அனுப்புற வாய்ஸ் எஸ்எம்எஸ் நம்பிக்கிட்டு மினிஸ்டரோட பாதுகாப்புல இருக்கிறதா அந்த நம்பிக்கையில தாண்டி வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவரை யாரோ கடத்தி கஸ்டடியில வச்சிருக்காங்க. அவரை வச்சு பிளாக்மெயில் பண்றாங்க. அவர் பெரிய ஆபத்தில் இருக்காருடி. அவர் பத்திரமா திரும்பி வந்துருவாரா இல்ல அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துட்டு இருக்கிறது எனக்கு மட்டும்தாண்டி தெரியும். உண்மையிலேயே உன்னி அண்ணிய விட அவ தாண்டி பாவப்பட்ட ஜென்மம். உதவி பண்ண வேண்டிய நாமளே தள்ளி இருக்கோமே. இந்த கொடுமையை நினைச்சு பார்க்கவே வேதனையா இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல நாம தாண்டி அவளுக்கு பக்க பலமா இருக்கணும். ஆனா சூழ்நிலை நம்ம ரெண்டு பேரையும் அவகிட்ட இருந்து பிரிச்சிருச்சு. அவளுக்கு ஆறுதல் கூட சொல்ல முடியாத நிலைமையில தான் நாம இருக்கோம். இதுவே அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? பெத்தவங்க புருஷன்னு யார் அவளுக்கு பக்க துணையா இருந்தாலும் நாம பக்கத்துல இருக்க மாதிரி வராதுடி. உண்மை சொல்லணும்னா நம்மளை தவிர வேற யாராலையும் அவளுக்கு மாரல் சப்போர்ட்டா இருக்க முடியாது. ஆனா நீ அவ மேல கோவமா இருக்க, நான் அவளை பார்த்து பேச முடியாத நிலைமையில இருக்க. அம்மாவுக்காக நானும் கோவத்துல நீயும் பண்றோமே, இதுக்கு பேர் தாண்டி துரோகம். சத்தியமா சொல்றேன்டி, உதவி பண்ண வேண்டிய நேரத்துல உதவி பண்ணாம துளசிக்கு நாம தான் துரோகம் பண்றோம். புருஷன் எங்க இருக்காருன்னு கூட தெரியாம ஆதரவு இல்லாம நிக்கிற அவன் நிலைமையை யோசிச்சு பாரு. சத்தியமா உனக்கு அவன் மேல கோபமே வராது. உனக்கு ஞாபகம் இருக்காடி, ஸ்கூல்ல முத நாள் அவ கிளாஸுக்கு வந்தப்போ நமக்கு நடுவுல தான் உட்கார வச்சுக்கிட்டோம். அம்மா இல்லாத பொண்ணுன்னு தெரிஞ்சதும் கடைசி வரைக்கும் அவளை பாத்துக்கணும்னு பேசிக்கிட்டோம்ல, அந்த மாதிரி நம்ம நடந்துகிட்டோமா? அவ நம்மளை விட்டு விலகி இருந்தாலும் இன்னி வரைக்கும் நம்ம மேல அக்கறையாவும் பாசமாவும் தான் இருக்கா. ஆனா நம்ம வார்த்தையை நம்ம தாண்டி காப்பாத்தல. பழசெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. துரோகம் பண்றது அவளா இல்ல நீயான புரியும். வாமா வா. உங்க பேர் என்ன? துளசி. பேர் ரொம்ப அழகா இருக்க. நீ மட்டுமா வந்து அப்பா அம்மா வரல? ஏமா, அப்பா கம்பெனிக்கு போயிட்டாரு, பாட்டி ஸ்கூல்ல சேர்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அம்மா Thank you.
அச்சிச்சோ, ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க, அழக்கூடாது. சமத்தா போய் உக்காந்துக்குங்க. கல்யாணி, இந்தா காஃபி. தீபா, நாம போய் துளசியை பார்த்துட்டு வரலாமா? என்னடி சொல்ற, துளசிவா? ஆமாண்டி, எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கு. உண்மைதான் சொல்றியா? உண்மையதான் சொல்றேன், எனக்கு இப்பவே அவளை பார்க்கணும் போல இருக்கு. நாம போய் அவளை பார்த்துட்டு வரலாமா? இந்த வார்த்தையை கேட்க அவளை சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவளை பார்க்கணும்னு உனக்குள்ள தோணியிருக்கே, அதை வச்சு உன் மனசு மாறிடுச்சுன்னு புரிஞ்சிருச்சு. அவ ஒன்னும் துரோகி கிடையாதுடி, பிரிக்கவே முடியாத உறவுன்னு உனக்குள்ள தோணுதுல்ல? சொல்லு, தோணுதுல்ல? அதாண்டி துளசி, நாம தப்பா நினைச்சாலும் அவ எப்பவுமே சரியா இருப்பா. அவளை பத்தி நெகட்டிவா யாராவது யோசிக்கிறாங்கன்னா யோசிக்கிறவங்க புத்தில தான் வில்லங்கம் இருக்கும். அவகிட்ட எந்த விகல்பமும் இருக்காது. இப்போ உனக்கு புரியுதுல்ல? புரியுதுடி. இவ்வளவு நாள் உயிரா பழகிட்டு நான் தான் புத்தி தடுமாறிட்டேன். தப்பில்லடி, எந்த அளவுக்கு நீ அவளை வெறுத்தியோ அதை விட அதிகமா அவன் மேல பாசத்தை காட்டுவேன். முன்ன விட என்ன விட அதிகமான பிரியத்தை அவன் மேல காட்டுவேன். அது துளசியோட பலம்டி. அவளை யாரெல்லாம் வெறுத்தாங்களோ அவங்க எல்லாம் துளசி மேல உயிரா இருக்காங்க. அவ அந்த அளவுக்கு நேர்மையா பாசக்காரியா இருக்கா. துளசிங்கிற பேரை கேட்டாலே கொந்தளிச்சு போற அவ சித்தி கூட மாறிட்டாங்க. நீ அவளை தப்ப புரிஞ்சுக்கிட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்ப அந்த வருத்தம் எல்லாம் போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. இத்தனை நாளா நான் அம்மாவுக்கு தண்டி சப்போர்ட்டா இருந்தேன், இனிமே துளசி விஷயத்துல நான் உனக்குதான் சப்போர்ட்டா இருப்பேன். நீ சப்போர்ட்டா மாறினது எனக்கு பெரிய பலம் தாண்டி. ஆனா இது மட்டும் போதாது, அம்மாவும் அவளை புரிஞ்சுக்கணும். முன்ன மாதிரி அவ கூட சகஜமா பேசணும். அதுக்கு நிச்சயமா ரொம்ப நாள் ஆகும். அது வரைக்கும் நம்ம துளசியை பத்தி அம்மா கிட்ட வாயை திறக்க முடியாது. வேணாண்டி, அம்மாவுக்கு தெரிஞ்ச டென்ஷன் ஆயிடுவாங்க. நம்ம எப்பவும் போல அவளை பிடிக்காத மாதிரியே காமிச்சுப்போம். நானும் அதை தாண்டி சொல்ல வந்தேன், நம்ம துளசியோட ராசி ஆயிட்டோங்கிற விஷயம் அம்மாவுக்கு தெரியவே கூடாது. இந்த விஷயத்துல அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்போம், துளசியை பிடிக்காத மாதிரி காட்டிப்போம். எல்லாமே கொஞ்ச நாளைக்குதான். அம்மா துளசிய புரிஞ்சுகிட்டு ஏத்துக்கிட்டாங்கன்னா வேஷத்தை கலைச்சிடலாம். சரிடி, நம்ம பாண்டிச்சேரிக்கு எப்ப போலாம்? இப்பவே போலாமா? ஏய், இப்ப கிளம்புனா நம்ம போறதுக்குள்ள அவ காலேஜ் போயிடுவாடி. சாயந்தரம் அவளை பார்த்தோம்னா கூட ரெண்டு மணி நேரத்துக்கு மேல பேச முடியாது. நாளைக்கு அவளுக்கு லீவு தானே? அம்மா கிட்ட பக்காவா ஒரு காரணத்தை சொல்லிட்டு பாண்டிச்சேரி கிளம்பிடுவோம். ஃபுல் டே அவ கூட ஜாலியா இருந்துட்டு நல்ல புள்ள மாதிரி திரும்பி வந்துடுவோம். அம்மாவுக்கும் டவுட் வராது, நாமளும் துளசி கூட ஃபுல் டே இருந்த மாதிரி இருக்கும். என்ன சொல்ற? சரிடி, அப்ப நாளைக்கே போலாம். அவளை பார்க்க போறோம்னு நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. நம்மளை பார்த்தா அவளும் சந்தோஷப்படுவா. இருக்கிற பிரச்சனையில அவளுக்கு ஒரு யானை பலம் வந்த மாதிரி இருக்கும். அவளுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும்டி. அதுக்காகவாவது அவளை கண்டிப்பா பார்த்தே ஆகணும்.
அப்புறம் அம்மா கிட்ட இதை பத்தி மூச்சு விட்டுறாத. நாளைக்கு காலையில 6 மணிக்குள்ள கிளம்பிடலாம். ஓகேவா? சரிடி. என்ன அவன் கிட்ட இருந்து காப்பாத்த போய் இப்ப நீ பிரச்சனையில மாட்டிக்கிட்டே.
இன்னும் எத்தனை பேரை தான் இப்படி நோக்கடிக்க போறனும்னு தெரியல. அவனால ஆபத்துன்னு தெரிஞ்சதும் வேற ஏதாவது செஞ்சு அவனை விரட்டி இருக்கலாம்ல. அவசரப்பட்டு அவனை அடிக்க போய் தானே இப்படி சிக்கல்ல மாட்டிக்கிட்ட. அந்த நிலைமையில உங்களை காப்பாத்துற தவிர வேற எதையுமே யோசிக்க தோணல. அவ்வளவு ஃபோர்ஸா எப்படி அடிச்சேன்னு எனக்கே தெரியலக்கா. நிமிஷத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சு.